ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாலாயன் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு நாட்டுக்கோழி பண்ணையை தான் பார்க்க போகிறோம். இந்த பண்ணை எங்கே இருக்குதுன்னா, 5 கிராமம் அடுத்து கூட்டப்புளி விளக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது கூட்டப்புளி விளக்கு பக்கத்தில் இருக்க மரியா ஐஸ் பிளான்ட் பக்கத்தில் வரக்கூடிய ஜெயமாதாபுரம், அதாவது சங்கனாபுரம் மெயின் ரோட்டிலிருந்து பார்த்தாலே நமக்கு இந்த நாட்டுக்கோழி பண்ணை நமக்கு தெரியுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது, அதாவது ரோட்டில் இருந்து, மெயின் ரோட்டில் இருந்து, சங்கனாபுரம் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய நாட்டுக்கோழி பண்ணை இருக்குதுங்க. இந்த பண்ணை தான் நமக்கு இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பதற்கான செட் எல்லாமே கட்டியிருக்காங்க, அதுலேயும் நிறைய கோழிகள்லாம் இருக்குது. அதே போல் இந்த செட்டை சுற்றி கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா கேமரா எல்லாம் வச்சு நல்ல ஒரு பாதுகாப்பாக தான் இதை வச்சுருக்காங்க. அதே போல் இந்த இடத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 1 ஏக்கர் இருக்குதுங்க. இந்த 1 ஏக்கர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக, அதாவது கோழி பண்ணை அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதில் நமக்கு ஆடு மாடு எது வேணாலுமே நம்ம இதில் வந்து வச்சு வளர்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த பண்ணையை வந்து ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. அதே போல் நமக்கு பெரிய கார் வண்டியெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 25 தென்னை மரமும் நிற்குது, மாமரம் அந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய மரங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது நாகப்பழ மரம், அப்புறம் மாமரம், தென்னை மரம், முருங்கை மரம், எல்லாமே நல்ல காய்ப்புள்ள மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இதுவும் இருக்குது. அதே போல் நமக்கு பார்த்திங்கன்னா போர் வசதி இருக்குது, 2 போர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி டேங்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய ரொம்ப வசதியாக இதை ஒரு செட்டப்பாக அமைச்சிருக்காங்க. அதாவது நமக்கு இந்த இடத்துல தண்ணி வேணாம், பின்னா நமக்கு நிறைய ஏதாவது மரங்கள் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா கூட நமக்கு இல்லை, 2 4வெல் இருக்குது, அதிலேருந்து நமக்கு தண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். நல்ல தண்ணி செழிப்புள்ள ஏரியாவில் தான் இந்த இடம் இருக்குது. அதே போல் பார்க்குறீங்க, அதாவது ஒரு கோழி பண்ணைக்கு நம்ம என்னெல்லாம் தேவையோ அனைத்து பொருட்களுமே இந்த பண்ணையில் இருக்குது. எல்லாமே சேர்த்து தான் இவங்க வந்து இப்போ அந்த சேலுக்கு கொடுக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 1 ஏக்கருக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 52 லட்சம் தான் கேட்குறாங்க. இதுலேயும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கிறோம். நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை தான், நமக்கு எப்போனாலும் வந்துட்டு போகக்கூடிய அளவில் தான் இருக்குது இந்த ஏரியா. அதாவது பார்த்திங்கன்னா சுற்றி கம்ப்ளீட்டாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க, அதாவது முள் வேலி போட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது. அதே போல் கேமரா வச்சுருக்காங்க, தனியாக ஒரு சின்ன ரூமும் கட்டியிருக்காங்க, ஆட்கள் வந்தால் தங்குறதுக்கு ஒரு ரூமும் கட்டி வச்சுருக்காங்க. அதில் கூட நம்ம ஒரு ஆளை விட்டு நம்ம இதை மெயின்டைன் பண்ணி இந்த பண்ணையை ரன் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஆல்ரெடி இது ரன்னிங்கில் தான் இருக்குது, இந்த பண்ணை வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் இதை வாங்கி திருப்பி நமக்கு ஆடு மாடு கோழி எது வேணாலும் இதில் போட்டு வளர்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாட்டு தான் இந்த பண்ணை ஒரு செட்டப்பாக அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த 1 ஏக்கர் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஏரியாவில் 2 ஏக்கர் இருக்குது. ஆனால் அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு தான் காசு கேட்குறாங்க. இந்த 1 ஏக்கருக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 52 லட்சம் தான் சொல்கிறாங்க. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த நாட்டுக்கோழி பண்ணை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.